ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. இந்து மதத்தில் பல தெய்வ வழிபாடுகள் இருக்கிறது. எல்லா தெய்வங்களுக்கும் வாசனை பூக்களால் மாலை சூட்டி வழிபடுவார்கள். ஆனால் விநாயகருக்கு அருகம்புல் மாலையே மிகவும் பிடித்தது. உலகில் முதன் முதலில் தோன்றியது இந்த அருகம்புல் தான் என்று கூற்று உள்ளது. விநாயகர் பூஜைக்கு அன்னம், மோதகம், அவல், பழங்கள் இல்லாது போனாலும் அருகம்புல்லும் தண்ணீரும் இருந்தால் போதும் என்பார்கள். அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாமா? அனலாசுரன் ஒரு அசுரன் இருந்தான். அவன் யமனோட மகன். வேண்டாத சேர்க்கையினால நிறைய சாபங்களுக்கு ஆளானான். இதனால மூர்க்கனா மாறி தேவர்களை ரொம்ப வாட்டி வதைச்சான். அவன் நிறைய வரங்கள்லாம் வேற பெற்றிருந்தான். அது மட்டும் இல்லாம பிறப்பிலேயே அவனோட உடம்பு அனலை கக்கின்றிருந்தது. அதனால அவன் கிட்ட கூட யாராலையும் போக முடியல. யார் கிட்ட வந்தாலும் அவளையெல்லாம் அவன் சாம்பலாக்கினான். என்ன செய்யறதுன்னு தெரியாம தேவர்கள்லாம் பிள்ளையார வேண்டி அவரோட உதவி வேணும்னு வேண்டிட்டு நின்னான். கணநாதரும் அவனை ஒழிச்சு தேவர்களை காப்பாத்துறதுக்காக அவன் இருக்கிற இடத்துக்கு போனார். அங்க கணபதியோட கணங்கள் எல்லாம் உஷ்ணம் தாங்காம தவிச்சா. இதனால கணபதியோட கோபம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுத்து. அனலாசுரனை கணபதி தாக்கினார். அந்த அசுரன் கொஞ்சம் ஓஞ்சு போன சமயத்துல கணபதி அவனை பிடிச்சு முழுங்கிட்டார். அனலோடு அவனை முழுங்கினதுனால உஷ்ணம் தாங்காத கணநாதர் சக்தியை பிரார்த்தனை பண்ணினார். தேவர்கள்லாம் கணநாதரை குளிர்விக்கிறதுக்காக என்னென்னவோ பண்ணி பார்த்தா. கங்கை நீரை ஊத்தினா, பனிப்பாறையை பெயர்த்து எடுத்துட்டு வந்து கணபதியோட தலையில வச்சா. எதுலேயும் அந்த அக்னி தணியலை. இதுக்குள்ள சப்த ரிஷிகள்னு சொல்லக்கூடிய அத்ரி, பிருகு, குத்சர், வசிஷ்டர், கௌதமர், காசியபர், ஆங்கிரசர் இவா ஏழு பேரும் சேர்ந்து ஒரு ஜான் அளவுள்ள 21 அருகம்புல்ல கொண்டு வந்து கணபதியோட தலையில வச்சா. இதனால கணபதியோட உடல் குளிர்ந்து வயத்துல இருந்த அனல் தணிஞ்சுது. இதனால விநாயகர் சந்தோஷப்பட்டார். தனக்கான பூஜை பொருள் அருகம்புல் தான்னு சந்தோஷமா ஏத்துண்டார். இனிமேல் எனக்கு யார் பூஜை பண்ணினாலும் அருகம்புல்லால மாலை சாத்தினாலோ இல்ல அர்ச்சனை பண்ணினாலோ மனப்பூர்வமா ஏத்துண்ட ஆசீர்வாதம் பண்ணுவேன்னு கணபதி வரம் கொடுத்தார். அன்னிலேருந்து கணபதியோட பூஜைக்கு அருகம்புல் விசேஷமான ஒன்னா மாறிடுத்து. அதனால கணபதிக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபட்டா நம்மளோட வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும்னு சொல்றா. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.